हेलो एवरीवन, இன்னைக்கு நம்ம கிளாஸ் 11 மேக்ஸ் ட்ரிக்னோமெட்ரி சாப்டர்ல எக்சர்சைஸ் 3.1 ல 7th சம் தான் பார்க்க போறோம். 7th சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, y ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, z ஓட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. xyz is equal to x plus y plus z அப்படினு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. அதுலமா ஒரு ஹிண்ட் கொடுத்து ஒரு ஃபார்முலாவும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சம் எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. சோ இத நம்ம क्वेश्चन x is equal to summation n is equal to 0 ல இருந்து infinity வரைக்கும் cos 2n theta அப்படினு கொடுத்திருக்காங்க. cos power 2n theta அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இந்த summation அப்படினா இந்த n இருக்குல இந்த இடத்துல, அந்த இடத்துல வந்து நமக்கு 0 ல இருந்து infinity வரைக்கும் எந்த நம்பர்ஸ் வேணாலோ யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகேவா? சோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் x எடுத்துக்கலாம். x is equal to summation n is equal to 0 ல இருந்து infinity தானே, அப்ப cos க்கு நம்ம ஒரு ஒரு வேல்யூவ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் cos 2 into 0 theta அப்புறம் summation நம்ம ஆட் தான பண்ணனும். சோ பிளஸ் cos 2 power 2 into 1 theta பிளஸ் cos 2 into 2 theta அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ நமக்கு என்ன வரும், இது வந்து 2 into 0 வந்து 0, cos power 0 வந்து 1 அப்படினு கிடைக்கும். 1 பிளஸ் 2 into 1 வந்து 2 cos square theta plus 2 into 2 வந்து 4 cos power 4 theta இது அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். சோ இது நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படினா x ஓட வேல்யூ வந்து cos square theta, இந்த x கிடையாது, இது அந்த ஃபார்முலால இருக்கிற x. ஓகேவா? இந்த ஃபார்முலா அப்படினா 1 plus x square plus sorry x 1 plus x plus x square plus x cube இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படினா இதோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 1 divided by 1 minus x ஆ இருக்கும். சோ இத நம்மளுக்கு ஹிண்ட் மாதிரி கொடுத்திருக்க ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலால இந்த x க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம் அப்படினா இந்த cos square theta. ஓகேவா? அப்ப என்ன வரும், x is equal to 1 plus cos square theta plus இப்ப இந்த cos power 4 theta அப்படின்றது என்னது, cos square theta the whole square தானே. இத நம்மளோட x first 1 எழுதிட்டோம் plus xன்றது எழுதிட்டோம் plus x அதோட ஒரு ஸ்கொயர். சோ இதோட வேல்யூ எப்படி இருக்கும், cos power 4 theta தானே இருக்கும். சோ இது அப்படியே போயிட்டே இருக்கும். சோ இதோட ஆன்சர் என்ன வரும்னா 1 divided by 1 minus x. சோ xன்றது என்னது, cos square theta நம்ம இங்க எடுத்துட்டோம்ல. சோ இத வந்து இங்க போட்றணும் x க்கு பதிலா. ஓகேவா? சோ இந்த 1 minus cos square theta அப்படின்றது என்னது, 1 divided by sin square theta. இது எப்படி வருது அப்படினா நமக்கு cos square theta plus sin square theta ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், 1 அப்படினு தெரியும். அப்போ sin square theta மட்டும் இந்த பக்கம் வெச்சுக்கிட்டோம் அப்படினா இந்த cos square theta அந்த பக்கம் போயிடுச்சுனா 1 minus cos square theta அப்படின்றது வருமா? சோ இந்த வேல்யூக்கு பதிலா நாம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், sin square theta அப்படின்றது போடலாம். சோ 1 divided by sin square theta அப்படினே நமக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம y க்கு கண்டுபிடிக்க போறோம். y க்கு என்ன கொடுத்திருக்காங்க, summation n is equal to 0 ல இருந்து infinity வரைக்கும் sin power 2n theta அப்படினு கொடுத்திருக்காங்களா. சோ நமக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் sin 2 into 0 theta plus sin power 2 into 1 theta plus sin power 2 into 2 theta so on. Okay, so இது எப்படி வருது, 1 plus sin square theta plus sin power 4 theta and so on அப்படி வருதா. So இங்கு இதே formulaவு substitute பண்ணலாம். ஆனா இங்கு வந்து x ஓட value என்னது, sin square theta. Okay, வா. சோ இந்த இடத்துல x ஓட வேல்யூ sin square theta. அப்ப அந்த இந்த ஃபார்முலால எடுத்து வந்து இத சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 1 divided by 1 minus sin square sorry x க்கு பதிலா sin square theta அப்படினு வரும். இதே இடத்துல தான் இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல, அதே இந்த cos square theta-வை இந்த சைடு வெச்சிட்டு இந்த sin square theta-வை அந்த பக்கம் கொண்டு போறேனா 1 minus sin square theta அப்படின்றது வருமா? அப்போ இந்த 1 minus sin square theta க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், cos square theta அப்படிங்கறத சப்ஸ்டிட் பண்ணலாம். சோ 1 divided by cos square theta. சோ x ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சது நமக்கு, 1 divided by sin square theta னு கிடைச்சிருச்சு.
y-ஓட வேல்யூ 1 divided by cos square theta அப்படினு கிடைச்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம z-ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். z-ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? summation n is equal to 0 ல இருந்து infinity வரைக்கும் cos power 2n theta sin power 2n theta அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம z-க்கு என்ன போடலாம்? cos power 2 into 0 theta sin power 2 into 0 theta plus cos power 2 into 1 theta sin power 2 into 1 theta and so on. Okay, வா இப்படி போயிட்டே இருக்கும். சோ இதோட வேல்யூ நமக்கு என்ன வந்துரும்? இது இது வந்து cos power 0 theta, இது sin power 0 theta. சோ இது வந்து வந்து 1 அப்படிን கிடைக்கும். இது வந்து cos square theta plus sin square theta அப்படிን கிடைக்கும். सॉरी प्लस cos square theta into sin square theta அப்படிን கிடைக்கும். सो cos square theta sin square theta நமக்கு அடுத்த டம் எப்படி கிடைக்கும்? இந்த டம்க்கு அப்படியே ஹோல் ஸ்கொயர் and so on. சோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இத வந்து x ன்னு எடுத்துக்கலாம். x is equal to cos square theta sin square theta அப்படிን எடுத்துட்டோம். அப்படினா நமக்கு என்ன ஃபார்முலா? 1 divided by 1 minus x தானே. So x க்கு பதிலா 1 minus cos square theta sin square theta அப்படினு போட்றோம். So இத நம்மளோட z வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? x ஓட வேல்யூ வந்து 1 divided by sin square theta, y ஓட வேல்யூ வந்து 1 divided by cos square theta, z ஓட வேல்யூ வந்து 1 divided by 1 minus cos square theta sin square theta அப்படினு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும்? x y z is equal to x plus y plus z. இத தான ப்ரூவ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். RHS வந்து x plus y plus z. அப்போ 1 divided by sin square theta plus 1 divided by cos square theta plus 1 divided by 1 minus cos square theta sin square theta அப்படின் வரும். sin square theta அப்படின் வரும். சோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரெண்டு டம் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு டம்ல LCM எடுக்கலாம். ஓகேவா? cross multiply பண்ணும்போது என்ன வரும்? cos square theta plus இந்த பக்கம் sin square theta இப்படி போறேனே sin square theta அப்படின் வந்துரும். divided by sin square theta cos square theta அப்படின் வரும். plus 1 divided by 1 minus cos square theta sin square theta அப்படின் வந்துரும். சோ இதோட வேல்யூ என்ன வரும்? cos square theta plus sin square theta ோட வேல்யூ என்னது? 1. ஓகேவா? அப்ப என்ன வரும்? 1 divided by sin square theta cos square theta plus 1 divided by 1 minus cos square theta sin square theta அப்படினு வரும். சோ இப்போ இதுக்கு நம்ம LCM எடுக்கலாம். சோ இது cross multiply பண்ணும்போது இந்த டம் அப்படியே இங்க போய்டும். சோ 1 minus cos square theta sin square theta அப்படினு வரும். இந்த டம் இப்படி போய்டும். சோ பிளஸ் பண்ணிட்டு sin square theta cos square theta னு போட்டுட்டு கீழ என்ன வரும்? sin square theta cos square theta into 1 minus cos square theta sin square theta அப்படினு வந்திருக்கும். சோ இங்க பாருங்க மேல வந்து minus cos square theta sin square theta ன்னு இருக்கு. இங்க வந்து plus sin square theta cos square theta ன்னு இருக்கு. சோ இது ரெண்டும் ஒரே டம் தானே? இந்த மைனஸ் டம் இந்த பிளஸ் டம் கேன்சல் ஆயிடும். சோ மேல நமக்கு என்ன இருக்கு? 1 டிவைடட் பை sin square theta cos square theta 1 minus cos square theta sin square theta அப்படின இருக்கு. சோ இந்த 1-ஐ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? பிரிச்சு பிரிச்சு எழுதிக்கலாம். சோ இப்போ நியூமரேட்டர் இருக்கு, கீழ ஒரு பெரிய டினோமினேட்டர் இருக்கு அப்படினா அது நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம் இல்லையா? சோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1 டிவைடட் பை sin square theta dot 1 டிவைடட் பை cos square theta dot 1 divided by 1 minus cos square theta sin square theta. Actually இந்த 1 வந்து காமனா மேல இது எல்லாத்துக்குமே இருக்கு. சோ நாம என்ன எப்படி எழுதிட்டோம் அப்படினா பிரிச்சு பிரிச்சு எழுதிட்டோம். சோ இது என்னது? x ஓட வேல்யூ. இது என்னது? y ஓட வேல்யூ. மல்டிப்ளிகேஷன்ல தான இருக்கு. இது என்னது? z ஓட வேல்யூ இல்லையா? சோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? RHS எடுத்தோம், இது எடுத்தோம். இது வந்து எதுக்கு ஈக்குவலா வருது? LHS க்கு ஈக்குவலா வருது. So, நம்ம என்ன எழுதிக்கலாம்னா hence proved. So, அவ்வளவுதான் இந்த சம். Thank you for watching.